நிறைய பெண்ணியவாதிகள் இருக்கிறாங்க. பெண்ணியத்துக்கான கோட்பாடுகளை நாங்கள் தான் உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதணும்னு சொல்கிறவங்களாம் இப்போ எங்கே போனாங்க? வாயில் பப்புள் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? இல்லை பசகசை வாங்கி வச்சு சிப்பு கிப்பு போட்டு விட்டாங்களா? ஏன் ஒருத்தர் பேசலை? மாத சங்கங்கள், அந்த நடிகை அப்படி நடிச்சிட்டாங்க, இந்த நடிகை இப்படி நடிச்சிட்டாங்க. ஒருத்தர் வரல. நாம் தமிழக கட்சியினுடைய மகளிர் பாசறை தான் இன்னைக்கு ராமேஸ்வரம், அடுத்தது மாநிலம் தலைவி அளவில். ஏன் காவல்துறையை நாங்கள் சொன்னால் தான் வழக்கு போடுது. அதான் இப்போ நாங்களே சொல்கிறோம், முதலமைச்சர்லேருந்து நான் சொன்ன பேர் பட்டியலில் ஒன்று விட்டுறக்கூடாதுண்ணே, இல்லைன்னா நீங்கள் போடுங்க வழக்கை. ஒன்று விட்டுறாதீங்க. முதல் காரணம் ஃபஸ்ட்டு போடும்போது எழுதுவாங்களே, ஃபஸ்ட்டு அக்யூஸ்டா, முதல் குற்றவாளி முதலமைச்சர் பேரை சேருங்க. என்னைக்கு இந்த மதுக்கடைகளை மூடுறாரோ, ஏ கொலைக்கு காரணமே அதுதான், அவன் தான் தெளிவாக சொல்கிறானே. நான் ஒரு வாரமாக இது திட்டமிட்ட படுகொலை, காவல்துறை விசாரிக்கும் போதே அவன் தெளிவாக சொல்லிட்டான். நான் ஒரு வாரமாக அவர்கள் போவதையும் வருவதையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் என்னோட செல்போனில் ஆபாச வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தேன். மது மயக்கத்தில் இருந்தேன், கஞ்சா போட்டிருந்தேன், எனக்கு என்ன நடந்ததுனே தெரில என்று அவன் தெளிவாக சொல்கிறான். இது திட்டமிட்ட படுகொலை, தெளிவாக எழுதுங்க. அவன் சொன்னதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஆறு பேரில் ரெண்டு பேர் மீது வழக்கு, நாலு பேர் யார், யாருக்கு சொந்தக்காரங்கன்னு தெரில. மோடிக்கு சொந்தக்காரங்களா, ஐயா ஸ்டாலினுக்கு சொந்தக்காரங்களான்னு தெரில. எங்கிருந்து அந்த நாலு பேர் ஒதுக்கப்படுறாங்க? எப்போ போறான கூட்டத்தில் ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்க பேரெலாம் எழுதி வச்சு வழக்கு போட்டிருக்கிறீங்க. சம்மந்தப்பட்ட ஆறு பேர் மீது வழக்கு போடுறது. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தீங்கன்னா அவர் காணாமல் போனமாக போயிருப்பார், கள்ள கட்டி கடலில் இறக்கியிருப்பாங்க. நீங்கள் சேட்டலைட் வச்சு தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? ஊரில் இருக்கிற எல்லார் மீதும் வழக்க போட்டிருப்பீங்களே தவிர, உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஏற்புடையதாக இருக்கா? எந்த சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு போய் கொடுத்தாரோ அவர் மனசாட்சிக்கே அதை நான் விடுறேன். நீங்கள் அந்த உயிரை திருப்பி தர முடியாது, ஆனால் ஒரே ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் எந்த பெண்ணுக்கும் நடக்காது என்ற அங்கீகாரத்தை இவர்களால் கொடுக்க முடியுமா? நாட்டினுடைய மிகப்பெரிய, தமிழ்நாட்டினுடைய பெரிய சிக்கல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர அவருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கிறார் சபாநாயகருக்கு, என்னன்னு, இந்த உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கணும். அவர் வந்தோடனே இப்போ எல்லா சிக்கலும் சரியாயிடும். அப்படி நீங்கள் வந்தாவது, நீங்கள் அமைச்சராக மாறியாவது எங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கள். நாங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை இழுத்து மூடிவிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம். மாறாக பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடந்தால் உடனடியாக அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவோம் என்ற சட்டத்தை கடுமையாக்குகின்ற வேலையை, சட்ட திருத்தத்தை உடனே செய்யுங்க. சட்ட திருத்தம் செய்வீங்க, எங்கே செய்வீங்க? கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் வந்தாக்கா நைட்டோட நைட்டாக சட்ட திருத்தம் செஞ்சு ஆளுநர்கிட்ட கையொப்பம் வாங்கி கடலை விற்பதற்கான வேலையை செஞ்சீங்கல்ல, அதே போன்று மக்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றுங்க, சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெண்களுக்கான தனி நீதிமன்றம் இருக்கு, பாலியலுக்கு வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் இருக்கு, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கின்ற சட்டம் இருக்கு, பணியிடங்களுக்கு செல்லும் பாலியல் பெண்களை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் இருக்கு. இவ்வளவு சட்டங்கள் இருந்தும், இவ்வளவு நீதிமன்றம்னு தனியாக ஒன்று இருந்தும், ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையவே இல்லை? ஏன் குறையில? தண்டனைகள் கடுமையாக இல்லை. தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் தவறுகள் குறை. இது இயல்பா இயல்பில்? எத்தனை காலத்துக்கு? 6 மாத குழந்தையிலிருந்து தொடங்கி 60 வயது முதிய அம்மா வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. முந்தா நாள் நடந்த சம்பவம், மதுரைக்கு அருகாமையில் ஒரு தாயையும் பிள்ளையையும் ஒரு வடமாநிலத்தவன் கொலை பண்ணிட்டு, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு சுதந்திரமாக இருசக்கர வாகனத்தில் சுற்றி தீர்கிறான்னு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தது காவல்துறை. அவனை பிடிச்சி உள்ளே போடலை, விளம்பரம் கொடுக்குறாங்க. அவர் வந்து இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு, அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. முதல்ல எவ்வளவு வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டில் இறங்குறாங்க அப்படின்ற டேட்டாவே தமிழ்நாட்டு தகவலே கிடையாது தமிழக அரசு. அப்போ யார் எந்த தவறை செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தண்டனைக்குரியவர்களா இல்லையா, எது ஒன்றும் கிடையாது. ஆதார் கார்டு கிடையாது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கிடையாது, தொலைபேசி கிடையாது. தமிழகம் முழுக்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மட்டும் 70 விழுக்காடு இறால் தொழிற்சாலை சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. இதை இழுத்து மூடுவதற்கு இந்த வட்டாட்சியருக்கும் சரி மாவட்ட ஆட்சியருக்கும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்படி மூடி இருந்தாங்கன்னா அங்கே அவங்க 6 பேரும் வேலைக்கே வந்திருக்க மாட்டாங்க. வேலைக்கு வந்திருக்கலாம், இப்படி ஒரு துயர சம்பவமே நடந்திருக்காது. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வட்டாட்சியர். வட்டாட்சியரை 2வது அக்யூஸ்டாக சேருங்க, மாவட்ட ஆட்சியரை 3வது அக்யூஸ்டாக சேருங்க. எவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை வைத்து அவன் பழி தீர்த்திருக்கிறான்,
நான் தொடர்ந்து அவங்கள கவனிச்சுட்டு இருந்தேன்றான். 45 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அம்மா தன் தாயாருக்கு ஒப்பானவள், அவன் அந்த துயர சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த வாயில் கெட்ட வார்த்தையாக வருது, அவனை நல்ல வார்த்தை சொல்லி பேசவும் மனசு வரல. அந்த நாய் கூட நன்றி உள்ளது, நாயின்னு சொல்லக்கூடாது. இந்த வெறி பிடித்த மிருகங்களுக்கு தன் தாயாருடைய வயது இருக்கும், ஒரு பெண்ணை இவ்வளவு சித்திரவதைக்குள்ள உள்ளாக்குறோன்னு நினைக்காம இவ்வளோ ஒரு துயர சம்பவத்தை செஞ்சுருக்கான். எல்லாரும் கடந்து போகிறீங்க. பாசி எடுப்பவர்களுக்குன்ற அமைப்பு இருக்கிறது, மீனவ சங்கங்கள் இருக்கிறது, எல்லாரும் ஒன்று திரண்டு வாருங்க. இந்த பிரச்சனைக்கு இல்லாமல் நாம் இருந்து என்ன செய்ய, நாம் இன்னும் ஒன்று திரண்டு போராட வேண்டாமா? தமிழகம் முழுமைக்கும் இந்த பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டாமா? இனி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டாமா? வடக்கிலிருந்து வருபவர்கள் வேலை தேடி இங்கே வர்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 லட்சம் இளைஞர்கள் படித்து விட்டு ஆண்டொன்றுக்கு வேலை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? அவங்களுக்கான வேலையை யார் உறுதி செய்வது? யார் உறுதி செய்வது? கேட்டால் விடியல் அரசு 8 மணி நேரம் கரண்ட் இல்லை, அவன் புகஞ்சு போய் கிடக்குறான். தேர்தல் நேரத்தில் தெருக்கு தெரு போட்டு விட்டாங்க, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு. இன்றைக்கி எங்கள் ஊருக்கு நாகப்பட்டினம் வந்திருக்காரு, அவரை தாண்டி தான் நான் வந்தேன். ஒரு இடத்துலையும் அந்த பாட்டு ஓடலை. அங்கெல்லாம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லை, அவன் கட்டுப்பில் இருக்கான் தூக்கம் இல்லாமல். இவர்கள் சொன்ன எது ஒன்றையும் நிறைவேற்றல. அருமை சொந்தங்களே, புரிந்து கொள்ளுங்கள், பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மண்ணில் வசிப்பது நரகத்தில் வாசிப்பதை விட மிக கொடுமையான ஒன்று. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசுக்கும் சரி, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி, ஒன்றே ஒன்று கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி, முறையான நீதி வழங்கணும். இது எப்படிப்பட்ட மண் தெரியுமா? நீதி காப்பதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக தமிழன் எவ்வளவு மாண்போடும் அறத்தோடும் வாழ்ந்தான் என்பதற்காக கடலிலிருந்து நெய்தல் நிலத்திலிருந்து ஒருவள் மதுரைக்கு புறப்பட்டு சென்று நியாயத்தை கற்பித்து ஒரு மன்னனுடைய குடையவே சாய வைத்தாள் என்பது உண்மையானால், அந்த கண்ணகி பெரும்பாட்டினுடைய காற்றை நாங்கள் சுவாசித்தது உண்மையானால், இந்த மன்னன் இவரை சொல்லக்கூடாது, இவருடைய ஆட்சி அதிகாரத்தையும் சரிப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை தான் மொத்த கண்ணகியின் வடிவமாக ஒன்று திரண்டு தமிழகம் முழுமைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை, எங்கள் அக்காவிற்கான உயிர் போதலுக்கான அந்த பாலிய சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த துன்ப துயரத்தை போக்குவதற்கான நீதியாக அவளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவர்களை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். நாங்கள் உங்களை கெஞ்சலை கேட்கலை, எங்களுக்கான உரிமை அது, நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அவளுக்கான இழப்பீட்டு தொகையாக 1 கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்குவதோடு அவள் குடும்பத்தில் உள்ளவருக்கு அரசு வேலை தந்து, தமிழக அரசு நாங்கள் வெட்கி தலைகுடுகிறோம், எங்களுடைய நிர்வாக திறமையின்மையினால்தான் இந்த சிக்கல் நடந்தது என்று பகிரங்கமாக நீங்கள் அறிக்கை விடணும். நீங்கள் பகிரங்கமாக அறிக்கை விடணும். இது போன்ற ஒரு சிக்கல் இனிமேல் நடக்காது என்ற அங்கீகாரத்தையும் நீங்கள் கொடுக்கணும். யார் யாரெல்லாம் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீதெல்லாம் நீங்கள் வழக்கு தொடுக்கணும். தமிழகம் முழுமைக்கும் உள்ள போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்தணும். எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். போதைப் பொருள் தடுப்பு என்றால், நீங்கள் கஞ்சா விற்கிறதும் சாராயம் விற்கிறதும் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒயின் ஷாப்பில் கொடுக்குற அந்த சரக்கு பாட்டிலெலாம் அமிர்தம்னு நினச்சிட்டு பேசுகிறீங்க, அதுவும் போதைப் பொருள் தான் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்துறேன். அதனால் மதுக்கடைகளை நிரந்தரமாக தமிழக அரசு கைவிடணும், இழுத்து மூடணும். இந்த போன்ற கோரிக்கைகளை இங்கே இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் நடத்தக்கூடிய வாயிலாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை சார்பாகவும், வடக்கிலிருந்து வேலை தேடி வரக்கூடியவர்களுக்கான நிர்ணய வேலை நிர்ணயம், எந்த இடத்துல பணி செய்கிறாங்கன்ற அந்த பணி ஆணை, அங்கேருந்து வர்றவங்களுக்கான நுழைவு சீட்டு, இதை எல்லாத்தையும் சரியாக பரிந்துரைப்பதற்கான அலுவலர், இவற்றை எல்லாம் சரி செய்யணும். இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கிறோம். இதையெல்லாம் செவிமடுக்காது, நீங்கள் மக்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாது, திராவிட மாடல் என்ற விளம்பரத்தை சொல்லி அரசியல் செய்வீர்களே ஆனால், பிரபாகரன் மாடலை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள், சீமானின் மாடலை நீங்கள் விரைவில் பார்ப்பீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி. அந்த இறந்த அவளுடைய வேதனைக்கு எங்களால் வருத்தத்தை தவிர வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நாங்கள் சரியான பதிலடியை உடனே செய்திருப்போம். இப்போவும் ஒன்று கெட்டுப்போகவில்லை அக்கா, உங்கள் ஆத்மாவிற்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் வரை இது போன்ற ஒரு துயர சம்பவம் இனிமேல் இந்த மண்ணில் நடக்காமல் பாதுகாப்பதோடு உங்கள் நீதியையும் பெற்றுத்தந்து இந்த மண்ணில் பெண்களை பாதுகாப்பாக நடமாட வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும். எங்கள் அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான்,
அரசு கட்டில் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லச் செய்து, விவசாயிகளுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க செய்து, அடிமட்ட மக்களுடைய உயர்வை மிக பெரிய அளவில் நாங்கள் தலைநிமிர்த்த செய்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, தமிழ் மக்களுடைய வாழ்வும் தமிழ் மக்களுடைய வளமும் வளர்ச்சி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்பதற்கான கள அரசியலில் உங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இனிமேல் நீதிக்காக போராடுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் எங்கும் நடக்காவண்ணம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஆட்சிக்கட்டில் அமரும் காலம் வரும், நீதி நிச்சயம் வெல்லும். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக முழக்கம் தொடர்